ஓம் ஒம் வகை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அத்தனை குருமார்களின் திருப்பாதம் தொட்டு வழங்கி உங்கள் சாஸ்தா மணிகண்டராஜ் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலியமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்ம வந்து அதை உபயோகப்படுத்தியிருக்க மாட்டோம் நம்ம நச்ச கிரகங்களை மட்டும்தான் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் தந்தைக்கப்புறம் மகன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் துணை கிரகங்களாக அதே மாதிரி அவருடைய மகன்கள் வந்து ஒன்பது உப கிரகங்களாக செயல்படுகிறார்கள் அதை வந்து ஆய்வில் இன்னும் துல்லிய துல்லியமாக போக போக நாம் அதை எடுக்க முடியும் அதற்கான காலகட்டங்களும் அதற்கான நேரங்களும் நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் நாம் தாராளமாக அதை செய்யலாம் ஒரு ஜாதகத்தில் எந்த பாவகமும் பாதிக்கப்படாத சூழ்நிலையில் இவருக்கு திருமணம் தாமதமாகிறது அதுக்கு ஏன் என்று காரணத்தை நம்ம அறிய முயன்ற முயலம்னா அதுக்கான விடையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஜாதகத்தில் நாம் நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கோம் ரெண்டாம் இடம் நல்லா இருக்குது அதே மாதிரி ஏழாம் இடம் நல்லாயிருக்கு நாலு நல்லா இருக்குது பன்னிரெண்டு நல்லா இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஏங்க இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற கேள்விகளை நிறைய பேர் முன்வைக்கிறாங்க அந்த கேள்விகளுக்கு ஒரு சிறு விடைதான் இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா தூமனின் ஸ்தானபலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய நூலில் பதிவிட்டுருக்கேன் அது தூமன் யார் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுக்கும் துணை கிரகங்களாக உபகிரகங்களாக மற்ற கிரகங்கள் செயல்படுகின்றன அந்த துணை கிரகத்தில் செவ்வாய்க்கு தன்னுடைய மகனான தூமன் செயல்படுகிறார் இந்த தூமன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அப்பாவுக்கு நேர் ஆப்போசிட்லேயோ அதாவது ஒரு ஜ ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ செவ்வாய்க்கோ ஓகேங்களா ஏழாம் இடத்தில் தூமனுடைய ஸ்தானம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாவகத்தை அவர் கெடுக்கிறார் தடை ஏற்படுத்துகிறார் அப்படின்றத அர்த்தம் ஓகேங்களா அப்போ எந்த மாதிரி இருந்தால் முதல் தூமனுடைய ஸ்தான பலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா அதுதானே முதல் விதி ஸோ ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி இருபது டிகிரியிலேருந்து ஓகேங்களா உங்களுடைய ஜாதகத்தில் நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி இருபது டிகிரி அதாவது சூரியன் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறாரோ சூரியன் எந்த டிகிரி பாகை கலையில் நிற்கிறாரோ அந்த டிகிரியோட நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி இருபது டிகிரியை நீங்கள் கூட்டிக்கிட்டிங்கன்னா அது என்ன டிகிரியில் வருதோ அந்த டிகிரி தான் தூமனுடைய ஸ்தானபலம் அந்த இடத்துல அதாவது தினசரி சூரியன் எந்த பாகை கலையில் உதிக்கிறாரோ அந்த பாகையிலேருந்து நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி இருபது டிகிரியை கூட்டிக்கிட்டோம்னா வரக்கூடிய விடைதான் தூமன் இருக்கும் இடம் அப்படின்னு நம்ம அறியலாம் ஓகேங்களா அப்போ நம்ம வந்து இப்போ ஒரு சிறு உங்களுக்கு ஒரு ஜாதக வாய்வு மூலிமா இதை விளக்கத்தில் நான் கடமைப்பட்டிருக்கேன் அந்த வகையில் பார்க்குறப்ப ஒரு ஜாதகத்தில் அஸ்வினி நாளில் ஓகேங்களா சூரியன் சூரியன் என்ற சாரநாதன் வந்து அஸ்வினி நாலாம் பாதத்தில் இருக்கார் அவர் வந்து ஒரு பன்னெண்டு டிகிரியில் இருக்கார் ஓகேங்களா அப்போ பன்னெண்டு டிகிரியில் என்ன பண்ணணும்னா நம்ம என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் தூமனோட ஸ்தானபலம் கண்டுபிடிக்கணும்னா அதோட நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி இருபதை கூட்டணும்னு சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில் நூற்றி முப்பத்தி மூணு இருபது பாகைக்கலையை இந்த பன்னிரெண்டு டிகிரியோட கூட்டினோம்னா நூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளி இருபது விடையாக வரும் இந்த நூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளி இருபதில் நம்ம வந்து ராசி கட்டத்தில் இந்த பாகைக்கலை அளவு எங்கே வருது அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது மேஷம் முப்பது ரிஷபத்தோட அறுபது மிதனத்தோட தொண்ணூறு கடகத்தோட நூற்றி இருபது சிம்மத்தில் நூற்றி ஐம்பது சிம்மம் சிம்மத்தோடைய ராசி முடிகிற நூற்றி ஐம்பது டிகிரி வரைக்கும் முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது விடையானது நூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளி இருபது அப்போ சிம்மத்தில் தான் வருதுன்னு சொல்லி முதல்ல தோராயமாக முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாகை கலையில் ஒரு பாதத்தோட அளவு என்பது மூணு புள்ளி இருபது டிகிரி இது எல்லாத்துக்கும் தெரியும் அதில் நம்ம கணக்கிடும் பொழுது இந்த நூற்றி நாற்பத்தி அஞ்சு புள்ளி இருபது என்பது பார்த்திங்கன்னா பூரம் மூணாம் பாதத்தில் பூரம் மூணாம் பாதத்தில் அந்த பாகக்கலையானது நிற்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அடுப்புலேயே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சூரியனுடைய என்ன நட்சத்திர பாதம் அந்த பாதத்திலோடையிலேருந்து என்ன பாகக்கலையில் நிற்கிது அந்த பாகக்கலையிலேருந்து நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி இருபதோ கூட்டிக்கிட்டோம்னா என்ன ஆன்சராக வருதோ அந்த விடை தான் ஓகேங்களுக்கு தூமன் நின்ற ஸ்தானபலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ இப்படி பார்க்குறப்ப தூ தூமன் வந்து இந்த இந்த ஒரு ஜாதகத்தில் பூரம் மூணில் நிற்கிறார் ஓகேங்களா இந்த பூரம் மூணு என்பது சிம்மராசியில் நம்ம பதிவு போட்டுட்டோம் இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தில் எல்லாமே நல்லா இருக்கு ரெண்டாம் இடம் நல்லாயிருக்கு நாலு நல்லாயிருக்கு ஏழு நல்லாயிருக்கு பன்னிரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பார்க்கணும் இந்த லக்கணத்திற்கோ சந்திரனுக்கோ ஓகேங்களா லக்கணத்திற்கோ சந்திரனுக்கோ இந்த தூமன் ஏழாம் இடத்துல இருக்காரா அல்லது செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு ஏழாம் இடத்துல இருக்காரா அப்படின்றத ஆய்வு எடுக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த தூமனால் பாதிக்கப்படுற ஜாதகம் இது ஸோ இந்த தூமனத்துக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஜாதகத்துடைய விளக்கம் இதை இன்னொரு முறையில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு மெத்தேடு இதே தான் சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது டிகிரியில் இருக்கார் சூரியன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது டிகிரியில் இருக்கார் அதாவது அவிட்டம் ரெண்டாம் பாதத்தில் நிற்கிறாரு அப்படி இருக்கிறப்ப அதோட ஒரு நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி இருபது சேர்த்துறப்ப நானூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபது டிகிரியில் ஓகேங்களா விடையாக நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலச்சக்கரத்தில் நான் பூமியோடைய சுற்றளவு வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி தான் ஓகேங்களா அதை வச்சு தான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளை பிரிச்சிருக்கிறோம் அந்த முந்நூற்றி அறுபது டிகிரியை வந்து கழிச்சிடணும் ஏன்னா வந்த விடை வந்து முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு மேலே இருக்கிறதுனால நானூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி அறுபதை கழிச்சுட்டு மீதி என்ன வருதோ அதுதான் தூமன் ஸ்தானபலமாக எடுக்கணும் மீதி வரக்கூடிய விட எழுபத்தி ரெண்டு டிகிரி எழுவத்தி ரெண்டு டிகிரிங்கும் போது முப்பது அறுபது அதில் ஒரு பன்னெண்டு ஸோ அதில் ஒரு பன்னெண்டுங்கும் போது திருவாதிரை ரெண்டாம் பாதத்தில் தூமனோட ஸ்தானபலம் நிற்கும் ஸோ திருவாதிரை ரெண்டு என்பது அப்போ அங்கே பார்க்கணும் லக்கணத்திற்கு அது ஏழாம் இடத்துல இருக்கா ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கா செவ்வாய்க்கு ஏழாம் இடத்துல இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்குது ஸோ தூமனால் இதை பாதிக்கப்பட்டிருக்குது இதுக்குண்டான வழிபாடுகளை நம்ம மேற்கொள்ளணும் நிவர்த்திகளை பதி பண்ணணும் ஓகேங்களா அப்போ அப்போ ஜாதகத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்றப்ப தூமன் கிரகம் ஏதாவது பாதிப்பை தருகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்வதற்காகவே இந்த பதிவு ஆகையால் எல்லோரும் நீங்கள் வந்து ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நல்லாயிருக்குங்கய்யா எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற இதில் இருந்ததுன்னா இந்த தூமனுடைய ஸ்தானபலத்தை நீங்கள் போட்டு பாருங்க இதுக்கு இது இது இல்லாமல் இன்னும் உபதா லக்னம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படினா யாமசுக்ரன் இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா தூமனின் ஸ்தானபலம் வந்து ரொம்ப 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 காரியத்தடையை ஏற்படுத்தி கொண்டுள்ளது எல்லோரும் தொடர்ந்து நம்ம ஆன்லைன் அஸ்ட்ரோடிவியில் இந்த சூச்சமங்களை பார்த்துட்டு வாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பல சூச்சமங்களை உள்ளடக்கிய எனது நூல் திருமண களஞ்சியம் ஓகேங்களா இந்த நூலில் இந்த மாதிரியான பல பொக்கிஷங்களை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இது பெற்றோர்களும் வாங்கி பயனடையக்கூடிய அளவில் எழுதப்பட்ட நூல் அனைவரும் இந்த நூலை வாங்கி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்